நான் அப்படியே நில்லுங்கண்ணா. வெயிட் சார், வெயிட். The next person who was a boy and has now matured to be a lovely gentleman. We miss you, Siddharth sir, and we'd like to see you more. Welcome you and request you to say a few words. Thank you, sir. Ellarukkum vanakkam. First of all, hats off to the Masters District Association as well as the Masters Athletics Association. In the event, I'm going to talk to you about it. I'm going to talk to you about it. I'm going to talk to you about it. I'm going to inspire you. Because we all know that we're going to walk in the world. ஆனால் இந்த மாதிரி போட்டி போட்டு ஓடுறது நமக்கு அவ்வளோவா வராது. அது வந்து நம்ம நேரில் வந்து இதை நான் வந்து வயசு சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லலை. ஜென்ரலாக அத்லெட்டிக்ஸ் இஸ் ஒரு தவம், அது அது ஜென்ரலாக ஃபிட்னஸ் மாதிரியோ சும்மா ஜிம்முக்கு போகிற மாதிரி கிடையாது. ட்ராக்ல ஓடுறது அவ்வளோ கஷ்டம். உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 50 அடி ஓடி பாருங்க, மோஸ்டாக தடுக்கி விழுவீங்க. எல்லாம் உங்களுக்கு புரியாது ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. அதில் அவங்க ஸ்பைக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி டர்ஃப்ல ஓடுறதுலாம் இஸ் நாட் அ ஜோக். ரியலி அமேசிங் காம்படிஷன். அண்ட் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு ரேஸ் நீங்க பாக்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து நீங்க ஒருத்தரை சப்போர்ட் பண்றது பத்தி இல்லை, எல்லாருமே நல்லா ஓடுங்க, எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு டஃப் கொடுங்க, அப்பதான் காம்படிஷன் ஹெல்த்தியா இருக்கும், அப்பதான் பெஸ்ட் கேண்டிடேட் பாருங்க. என்ன நம்ம பேசுறப்போ ஒரு ஒரு ரேஸ் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ரியலி வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் என்னை இங்க கூப்பிட்டதுக்கு சந்திரமூர்த்தி சார் நான் தேங்க்ஸ் சொல்லிங்க. இன்னைக்கு செண்பகமூர்த்தி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாங் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. நான் வரப்ப கார்ல கேட்டுட்டு இருந்தேன், யாரா அந்த பையன், ஏ நான் தான் அந்த பையன்ற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடினாங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. விஸ்வாம்பரம் சார், கிருஷ்ணவேணி மேம், நான் உங்களை செகண்ட் டைம் பாக்குறேன். அண்ட் போன வருஷம் கொடுத்த அதே ப்ராமிஸ் அடுத்த வருஷம் நான் தான் ஜெயிப்பிருந்தாங்க, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அண்ட் அவங்க இப்போ எல்லா படமும் ரெகுலரா பாப்பாங்க. இப்போ என் படத்துல டயலாக் என் காதுல சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ கிருஷ்ணவேணி மேம். அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப பாசத்தோடையும் ஒரு மரியாதையோடையும் இங்க வந்திருக்கோம். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஜென்யூன் எஃபர்ட். அண்ட் சண்டே அன்னைக்கும் இவ்வளோ பேர் வந்து இங்க இதை என்கரேஜ் பண்றது, 600 மேலுமான பார்ட்டிசிபெண்ட்ஸ் வர்றது, எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு அழகான நிகழ்வை நான் பாக்குறேன். அண்ட் இந்த 600 வந்து 1000 மாறி 1000-10000 மாறணும், அதுதான் என்னோட ஹோப். அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், அவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு உழைச்சி இந்த வாலண்டியரா இந்த வேலையை பண்ணதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நம்ம வந்து மூர்த்தி சார் சொல்லுவாரு, புயலே வந்தாலும் நான் நடத்துவேன்ரு. அப்படிதான் அவர் சினிமாவையும் எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காவலன்னா எங்களை பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் எனக்கு அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு போன வருஷம் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் சித்தம் அமைச்சு கொடுத்தாரு. இந்த வருஷம் மிஸ்யூ அமையுது. ஸோ எல்லாமே நல்ல சகுனமா எடுத்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார், நீங்க இன்னைக்கு சினிமா எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதை வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது அவ்வளோ இன்னும் அதிகமான கஷ்டத்துல இருக்கிறப்போ நீங்க கரெக்டான கைடன்ஸ் அட்வைஸ் கொடுக்கறதுனால தான் நாங்களாம் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா ஒரு சண்டே அன்னைக்கு வந்து நீங்க ஓடுறத பார்க்க முடியல எங்களால. ஸோ நாங்க ஓடுறதுக்காக நீங்க நடக்கிறீங்க, நாங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்க ஓடுறீங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் மூர்த்தி சார். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ். இது வந்து போடியம்ல 3 தான் நிற்க முடியும், இங்கேயும் நாங்க 6 தான் இருக்கோம். பட் திஸ் டே பிலாங்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் இன் திஸ் ஸ்டேடியம். பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சாதான் ஒரு விஷயம் ஜெயிக்க முடியும். ஸோ யூனோ, லாங் லிவ் அத்லீட்ஸ். அண்ட் ஆல் த +70, +80, +90 இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிஜமாவே நீங்க என்ன அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் இன்ஸ்பயர் பண்றீங்கன்னு உங்களுக்கு இந்த டைம்ல புரியாது. அது வந்து அடுத்த 100 வருஷத்துக்கு அதோட பாதிப்பு இந்த
அடுத்த வர தலைமுறைகள் மேல இருக்கும். சோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன், தேங்க்யூ ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ். அண்ட் இங்க இருக்கிற ஒவ்வொரு மெடலும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சமமா, இட் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. சோ தேங்க்யூ அகெயின் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்க வந்திருக்கிற பெரிய பெரிய சப்போர்ட்டர்ஸ், அர்ஜுன் வந்திருக்காரு, சூரிய பிரகாஷ், மேக்நாத் ரெட்டி, இந்த பக்கம் வந்து தமிழ் குமரன், சூரி, எஸ் ஜே சூர்யா, இவங்க எல்லாருமே நாங்க பேசுற விஷயம், வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. அண்ட் இதை பார்த்துட்டு இந்த உங்களோட ஹாப்பினஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வருஷமும் கண்டிப்பாக வருவேன், ஏன்னா நான் மறந்துட்டாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு படம் ரிலீஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி மூர்த்தி சார் ஃபோன் பண்ணி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை வந்து அட்டன் பண்ணுங்க பாரு. ஸோ மூர்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. ஆல் தி பெஸ்ட், காட் பிளெஸ். Thank you so much, Mr. Siddharth, for those kind and encouraging words. So, so need to say a few words. தலைமை உட்காந்துருக்காப்ல மறைக்க கூடாது, ஓடிட்டு அப்படி வந்தா ஒரு நேரம் ரிட்டர்ன் வரக்கு வாய்ப்பு இல்லை. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இங்க சிறப்பு விருந்தராக வந்திருக்கும் என்னோட பிரதர் அர்ஜுன் துரியாருக்கும், சூரியபிரசாருக்கும், டார்லிங் சித்தார்த்துக்கும், என்னோட மரியாதைக்குரிய அண்ணன் ஹீரோவா பாக்குற எஸ் ஏ சூரிய அண்ணனுக்கும், எல்லாத்துக்கும் குருவா இருக்கிற செம்பமூர்த்தி அண்ணனுக்கும், லைக்கா சிஓ தமிழ்குமாரனுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். எந்த சூழலும் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்கிற விதமாக அந்த கூப்பிட்டோடனே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களை உருவனா நான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன இந்த இடத்த கூப்பிட்ட உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு எங்கள் கூட்டம் இருந்திருக்கணும், அதான் உண்மை. நம்ம கூட்டம் எல்லாத்துக்கும் போயிடுறோம், அது நல்ல இடத்துலன்னு சொல்லலாம், ஆனால் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இடங்கள் எங்கள் கூட்டமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதுதான் உண்மையான ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது. அதாவது இங்கே ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60 வயசு கீழே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். 60 வயசுக்கு மேலே 95 வயசுக்கு போன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வயசுல 30, 35, 40 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே உடம்புல நமக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னை தானே சரி பண்ணிக்கிறோம், அதே உடம்போட இதுவே இதற்கே வந்து. ஆனால் 50 வயசுக்கு மேலதான் கண்டிப்பாக அது எல்லாமே அந்த தன்மையெல்லாம் பறந்துடும். அது மட்டும் 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் உண்மைக்கு வேற லெவலில் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, சொந்தத்துக்கு, இல்லை நம்மளே வந்து ராத்திரி பக்கம் தூக்கம்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். என்னென்னா நமக்கு தேவையான நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேர் எதுவோ நம்ம சேர்க்கறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். நியாயமாக பார்த்தா அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். கண்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேர்க்கிற எல்லாமே எப்போ வேண்டாம் நம்ம கிட்ட இருந்து போகலாம், இருக்கலாம், போகலாம். நேற்று வேற ஆளோட, இன்னைக்கு நம்ம அது, நாளைக்கு யாரோடது, எப்படின்னா போகலாம். ஆனால் நம்மகிட்ட போகாத ஒன்றே ஒன்று ஆரோக்கியம் மட்டும்தான். அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளவு மெனக்கடன்றது ரொம்ப முக்கியம். அதை ஊக்குவிக்கிற விதமா இன்னைக்கு இங்க இவ்வளவு பேருக்கு வந்துக்கிட்டாரு. இந்த 95 வயசுல உண்மைக்கே மதிப்புக்கு மரியாதைக்குரிய தங்க அப்பத்தாவுக்கு வாழ்த்துக்கள். நான் அமேசான் சிஸ்டர்ஸ் சொல்லணும், என்ன ஓட்டம் வேற போதும் விட்டுன்னு போய் மேலே ஏறியிருப்பான் அந்த சேரிகள்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு, ஆரோக்கியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் இந்த இங்கே ரெட்ஜன் நிர்வாகத்தில் அண்ணன் செம்பமூர்த்தி வந்து இதை எடுத்து நடத்துறதுன்றது உங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா இதில் 10 பேர்த்துல ஒரு ஆள் அவர் கலந்துருக்கலாம், ஆனால் இல்லை, வருஷ வருஷம் இந்த மாதிரி முக்கியமான வியேட்டர் கொடுத்து வருஷ வருஷம் இதை விடக்கூடாது அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தை நடத்துறது மட்டும் இல்லாமல் இது மேல் மேல் மேலும் இது என்ன பண்ணி எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அண்ணா. ஒன்றுங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்ண்ணே, இதை எப்பவுமே விட்டுறாதீங்கண்ணே, இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கண்ணே, நாங்களும் வந்துகிட்டே இருப்போங்க. அதே நேரத்தில் அந்த ரன்னிங்கை பார்த்தேனே எஸ் ஏ சூர்யான்னு சொன்னார், அவர் காது எங்கே இருக்குன்னு தெரியலை அப்படின்னாரு. அதாவது ஒருவேளை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களா, இல்லை அங்கேதான் மிரட்டி, இல்லை நான் போனதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியல எங்களுக்கு, அது அங்கே இருந்தால் தான் தெரியும். ஒருவேளை அங்கே ஏதாவது கேமரா இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் நீ ஓடி வந்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு அடிச்சிட்டு போகிற டப்புண்டு, ஏன்னா அண்ணன் கிளம்பி 5 நிமிஷம் கழிச்சு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. செம்ம ரன்னிங் போன ஸ்பீடுக்கு சினிமாவில் மாதிரி ஹீரோ ஒரு கால் ஒரு கடல் லெக் அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் பறக்கிற ஃப்ளைட் எல்லாம் அப்படி பிடிச்சிருப்பாரு, அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அண்ணன் ரொம்ப சந்தோஷம்னே அதான் சொன்னாங்க, அவருடைய கிரு அந்த எஸ்எஸ்டி அந்த சொன்னார், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணப்பட்டா யாரும் பிஸ்னஸ் பேச வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஓடுவியா, உடல் ஆரோக்கியம் இருக்கா, போ போய் என்ன கிரவுண்டுனே ஒயம்ஸ் கிரௌண்ட் போய் ஓடுன்னு சொல்லுவார். அந்த கிரவுண்டில் வந்து அண்ணனுக்கு லெட்டர் கிட்டு எது வந்தாலும் அந்த ஒயம்ஸ் கிரவுண்டுக்கிட்ட வருது, அங்கேயே தான் இருக்கிற பெட்டு மட்டும் தான் அண்ணன் அங்கே போடணும்னு நினைக்கிறேன். உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ மெனக்கடுறாரு, அவர் மட்டும் எல்லாத்துக்கும் கூட செஞ்சு இருக்கிறாரு.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு ரொம்ப சந்தோஷமா இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுல மனைவி மகள் பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், என்னையா பண்றீங்க ஓடுங்கண்டுவாங்க, நம்ம ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் கண்டினியூவா பார்த்துட்டே இருங்க, ஓடிட்டே இருங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். Another special character of our request, Mr. S.J. Surya, to say a few words. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம நண்பர் செண்பமூர்த்தி சார் அவர்களுக்காக தான் கண்டிப்பா, ஏன்னா குஷி டைம்ல இருந்தே அவர் வந்து எனக்கு பழக்கம். ஏன்னா என்னோட குஷி படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி அது மிகப்பெரிய வெற்றியாக்குன ஒரு ஒரு மிகப்பெரிய சரியா கொண்டு போய் சேர்த்தார் சேர்த்து அதை மிகப்பெரிய வெற்றியடைய வச்சு இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு படமா தமிழ்நாட்டிலேயே இல்லை எல்லா சவுத்துல கொண்டாடப்படுற படமா இருக்குன்னா அதுல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணது அதுல நிறைய பங்களிச்சது வந்து செண்பகமூர்த்தி சார். அவருக்கு அப்ப இருந்தே சினிமா கலை அது ஸ்போர்ட்ஸ் அப்புறம் இப்ப ரெட் ஜெயின்ல இருந்தாலும் ரெட் ஜெயின்ல என்னென்ன அச்சீவ்மெண்ட்ன்ற சொல்லிட்டு இருக்காங்க அது போகவே அது வெளியே தெரியாத அச்சீவ்மெண்ட் தெரியாத அச்சீவ்மெண்ட் என்பது பலருக்கு உதவி செய்கிறார் அவர். பல பேருக்கு பல எஜுகேஷன்ஸுக்கு கோயில் கட்டுறதுலேருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உயர்சிறந்த மனிதர் செண்பகமூர்த்தி சார். அது அதனால தான் அவர் என்னைக்கு நம்மளை கூப்பிட்டாலும் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது என்னென்னா அந்த நல்ல மனசுக்கு தான் அந்த நல்ல நட்புக்கு தான் கண்டிப்பாக. செப்பரேட்டாக வந்து இன்னைக்கு வந்து இந்த அசோசியேஷன்ல அவர் பிரசிடென்டா இருந்தாலும் அதுல ஒரு பார்ட்டிசிபேட்டா இருந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி சொன்னாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். உண்மையாவே வெரி வெரி இன்ஸ்பைரிங் சார். ஏன்னா நான் என்னைக்கும் நான் இந்த உலகம் ஒரு நாள் சுத்தாம கூட இருக்கீங்க அவர் ஓடாத நாள் நான் பார்த்தது இல்லைங்க. அவ்வளவு பர்ஃபெக்டா வந்து எவ்ரி டே அது வந்து அவருக்கு ஒரு சுவாசம் மாதிரி ஒரு மூச்சு மாதிரி ஹார்ட் பீட் மாதிரி அவர் வந்து அந்த ரன்னிங்கை வந்து அவ்வளோ நேசித்து செய்யக்கூடிய ஒரு ஒரு சார் வந்து அந்த அப்படி ஒரு சிறந்த பர்சனாலிட்டி. இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன் இன்னைக்கு பார்க்குறேன் 32, 35, 40, 45 நான் எபோவ் 60 எல்லாம் வந்து ஒரு அம்மா ஓடுறாங்க ஒரு ஒருத்தங்க 95 ஓடு பாதி ஓடி நடந்து பாதி ஓடி போவாங்க தெரியுமா. டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் சந்தோஷம் என்பது காசுலேயோ பணத்திலேயோ இல்லை தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னைக்கு அந்த அம்மா வந்து அந்த பாட்டி வந்து அச்சீவ் பண்ணாங்கல்ல போய் அந்த கோட்டை அந்த கோட்ல இருந்து இந்த கோட்டை வந்து தொட்டாங்க தெரியுமா. தட் இஸ் எ ரியல் அச்சீவ்மெண்ட்மா. உண்மையா சூப்பர்மா. உண்மையாவே ஆமா உண்மையாவே நான் அவங்கள பார்த்தேன் ராதாபாய் அம்மா அவங்க வந்து ஓடி போய் அந்த 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 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த வயசுல எல்லாம் நம்மளாம் நடப்போமான்னு கூட தெரியாது. அவங்க வந்து இன்னைக்கு வந்து வந்து இவ்வளவு தூரம் நான் பண்றாங்கன்னா உண்மையாவே பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. உலகத்துல எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் எவ்வளவு பணப்பொருள்கள் சேர்த்து வச்சாலும் இந்த வெல்த்தும் இந்த சந்தோஷமும் தான் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தான் ஒரு சந்தோஷம். அதனால்தான் நான் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒன்று சொல்லுவேன். ஒரு ட்ரெட்மில்லோட ஆடு ஒன்று பார்த்தேன். அதுல வந்து என்னம்னா யுவர் பாடி இஸ் யுவர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம இதயம் வந்து இறைவன் குடியிருக்கும் கோயில் என்றால் அந்த அந்த உடலை வந்து அந்த உடல் தான் அந்த கோயில் இல்லை. அந்த கோயிலுக்கு நம்ம வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும் கண்டிப்பா. அந்த விஷயத்துல பார்க்கும்போது அது உடற்பயிற்சியில் மட்டுமே அது நிகழும் கண்டிப்பா. அந்த நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன் சென்னை டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இந்த இந்த அசோசியேஷனை நடத்துற எல்லாருக்குமே என்னுடைய சந்தோஷமும் அன்பும் நன்றியும். ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து இன்னைக்கு வந்து எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம அர்ஜுன் சார் பிரகாஷ் சூரிய பிரகாஷ் சார் ரொம்ப பேர் தான் இருக்கும். சூர்யாவும் இருக்கு பிரகாஷும் இருக்கு அவருக்கு. அப்புறம் நண்பர் சித்தார்த் சார் அவருக்கு வந்து மியூசிக் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படமும் சித்தா படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றியடைன்னு நான் வாழ்த்துறேன் சார். அப்புறம் என்னோட தம்பி சூரி தம்பி வந்து உண்மையாவே பலருக்கு ஒரு உதாரணம்ங்க. ஒரு
இவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு இவருடைய ஆன் ஸ்கிரீன்ல இப்ப ஹீரோ ஆயிட்டாரு, ஆஃப் ஸ்கிரீனோட ஒரு வாழ்க்கையே ஒரு ஒரு ஹீரோயிசம் தான். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஒரு சாதாரண புகை போட்டு ஓடிய ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு நிக்கிறாருன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாருனா, கண்டிப்பா தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. நீங்க ஹீரோ தம்பி, நீங்க சினிமால ஹீரோ ஆட்டாலும் நீங்க ஹீரோ தம்பி. பட் இப்ப சினிமாலே ஒரு ஹீரோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் உண்மையாவே. அப்புறம் செண்பமூர்த்தி சார், எவர்கிரீன் செண்பமூர்த்தி சார், ஏன்னா வந்து அவரு அவர் அவர்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டிசிப்ளின் அண்ட் நல்ல மனசு, இந்த ரெண்டும் ரெண்டும் வந்து அவருக்கு வந்து ரெண்டு பில்லரா நிற்குது. அவருக்கு வந்து அவருடைய அவருடைய சிஸ்டம் நீங்கள் வந்து அவர் நல்லாருன்னா, எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் தன்னிலை மறந்ததில்லை, அவர் இந்த கைண்ட்னஸை மறந்ததே கிடையாது. உண்மையாவே அந்த கிரவுண்டில் எப்படி கிரவுண்டடாக அவர் ஓடுறாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலையும் அவர் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர். அவருடைய நட்பு எனக்கு என்றைக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு சார், ரொம்ப சந்தோஷம். லைக்கா ப்ரொடியூசர் சிஇஓ நம்ம தமிழ் குமரன் சார், அவர் வந்து எனக்கு டான்லேருந்து ரொம்ப டான்லேருந்து ரொம்ப பழக்கமானது. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு படம் முன்னாடி ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போ என்னென்று புன்னகை, அப்போ வந்து அவர் ஆஃபீஸே ஆஃபீஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணி சேட் பண்ணுவோம். இன்றைக்கி அது அந்த நட்பு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நல்ல மார்னிங்கில் எல்லா உங்களை எல்லாரையும் சந்தித்து இன்றைக்கி ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது செகண்ட் டைம் வரேன், நான் தொடர்ந்து வருவேன் கண்டிப்பாக. ஏன்னா என்னுடைய நம்ம செண்பமூர்த்தி சாருக்காக நான் ஆல்வேஸ் ஐ வில் கம் ஹியர். நான் அது கூட ஷூட்டிங்கில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, பட் பரவாயில்ல இருந்துட்டு இருந்தாலும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி செகண்ட் சண்டே, இருந்தாலும் நம்ம பத்திரிகை நண்பர்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் உண்மையாகவே வந்து உண்மையாகவே இந்த இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயத்தை தமிழ்நாடு மொத்தமும் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் மூலமாக தான் அது போகுது. அதுக்கு டெஃபினட்டாக அதை வந்து நீங்கள் உங்கள் பணியை இன்றைக்கி வந்து சிறப்பாக செஞ்சதுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு என்றைக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அந்த அம்மா கிருஷ்ணவேணி அம்மா, அம்மா போன தடவை உங்க நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், இந்த தடவை நான் பக்கத்துல கூட நின்னேன். உங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா, எல்லாரையும் இண்டிவிஜுவலா பாராட்ட முடியல, இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Thank you sir. Thank you so much. Actually, there is one more secret which I wanted to tell. He has not mentioned it. But Moti sir knows about it. Every month 15 children get a cash award of 5,000 each. It is for their wellness, for their sports activity. For one whole year he's been giving it, and it will be continued also. Yes. So all cheers to him. சின்ன விஷயம் இல்ல சார், பெரிய விஷயம் தான். 5,000 கொடுக்கிறது எத்தனை பேருக்கு, it is encouraging. 15 children are benefiting out of it. So மாசம் மாசம் அவங்களுக்கு தெரியும் 5,000 வந்து நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க பல பேருக்கு வாங்கம்மா, இங்க வாங்கம்மா, இங்க வாங்கம்மா.